உயிரினைக்கும் உறவுகளுக்கும் உறவாயினுக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஆம் வெரி 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 சாரி. எதுக்காக இந்த மன்னிப்பு அப்படின்னு சொல்லி என்னன்னா, நான் தொடர்ந்து வீடியோ போடுன்னு சொல்லி உங்களுக்கு வாக்கு தந்திருந்தேன். ஆனால் என்னால் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக ஒரு வீடியோவுமே போட கிடைக்கல. அதனால் நான் இப்போ கொழும்புல ஃபோர்ட் சிட்டி வீடியோ எடுத்து போடுவோம்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்திருக்கேன். இதுதான் கோல் ஃபேஸ். ஃபோர்ட் சிட்டிக்குன்னு தனியான ஒரு பார்க்கிங் கார் பார்க்கிங் வந்து இல்லை. அதனால் நீங்கள் கோல் ஃபேஸில் இந்த பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு போங்க. அடுத்தது கட்டாயமாக அந்த பார்க்கிங்கில் போட் போட்டிருக்கோம். இது 3-wheel பார்க்கிங், இது வேன் பார்க்கிங், இது கார் பார்க்கிங் அண்டு அந்த போட் போட்டு இருக்கிற இடத்துல மட்டும் சரியாக பார்க்கிங் பண்ணிடுங்க. இல்லாட்டி அதுக்கு நீங்கள் ஃபைன் கட்டுறதுக்கு ரெடியாகி நின்றுக்கோங்க. இது எங்கட இது கோல் ஃபேஸ். இது ICC பில்டிங், அது சங்க்ரிலா. போட்டுக்கு 3000 ரூபா டிக்கெட்னு சொன்னார். போய் ஒரு தகவல் தான், நீங்கள் வாங்க என்னடா சும்மா வந்து பார்த்துட்டு போகணும்னா. சொல்லி அவங்க இதில் பிரிண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. லண்டன் மாதிரி வர போகிறோம், துபாய் என்ன சொல்கிறான் பாருங்கள். போர்ட் சிட்டி மெரம்பே சிங்கப்பூர், இதில் என்ன போட்டு பெய்ஜிங் சைனா. ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரே ஒரு ஸ்ரீலங்காவில் கொண்டாந்து போட போகிறான் இவனு. என்ன தான் நடக்க போகுது இன்னொரு 20 வருஷத்தில் பார்ப்போம். ஆஸ்திரேலியா, பெங்காக், பாரிஸ், மலேசியா, ஜப்பான். பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சுச்சு, தம்பீச்சை கொண்டாரு அப்புறம் ஃபோர்ட் சிட்டிக்குள்ளுக்கு. உள்ள நேராக போனோன்னா நேராக ஒரு ரோன் ஒன்று அப்படியே அடிச்சுட்டு வந்துடலும். இப்போ நேராக போகிற ஐடியாவெல்லாம் இல்லை, நேரங்களில் ஒரு ரோன் ஒன்று அடித்து பார்ப்போம். இந்த நில வரமன்னு சொல்லி ஃபோர்ட் சிட்டி ஒட்டு மொத்தமாக இன்னொரு 25 வருஷத்தில் இப்படி தான் நான் வரப்போகிறேன். அது உள்ளே பெருத்துரும்.
நண்பர்களுக்கு நான் சொல்றேன், நான் இது சொல்றது சரியா பிழையான்றதை நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எதுக்குன்னு சொன்னா, ஹிஜாப் எங்கட உரிமை, ஹிஜாப் எங்கட உரிமை, ஹிஜாப்புக்காக நாங்கள் போராட்டம்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் நாங்கள் போஸ்ட் போட்டவே இல்லை. முதல்ல ஹிஜாப்பை போடணும், அதுவும் போட வேண்டிய முறையில் ஹிஜாப்பை போடணும். வாங்க அதை பார்த்து கவனமாக நடந்துக்கோங்க. ஹிஜாப் போடி விஷயத்தில் நீங்கள் ஹிஜாப்பை நீங்கள் சரியாக போடணும்னு சொன்னால் நீங்கள் அதுக்காக போராட தேவையில்லை, அது உங்களுக்கு தானாகவே அதுக்குரிய வழிமுறைகள் எல்லாம் சரியாக வந்து சேரும். இப்போ வாங்க எங்கட குழப்பம் பார்ப்போம். சமூகத்தப்பா பிள்ளைக்கு பால் கொடுக்கணும். பாலை கொடுக்காம கிளி கிளிப்பு ஆட்டினா அந்த புணர்ச்சி போகாது, ஆனா அழுக நிற்கும். முழு இலங்கையில் இருக்கிற எல்லாமே இந்த போர்ட் சிட்டிக்காக எதிர்த்து பேசி போராடி அழுது இருக்கிற இடத்துல இங்க விளங்குது, இங்க இருந்து பார்த்தா பேர்வலை விளங்க மாட்டேங்குது. பதா பதம் பத பதா பதம் ரூபாய்க்கு ஹரிது பலாகண்டு